நாடாளுமன்ற வளாகத்தில் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் மோடி தன்னுடைய வாக்கினை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் ஜூலை 24 முடிவடையக்கூடிய நிலையில் இன்று குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளும் அந்தந்த மாநிலங்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது பிரதமர் மோடி தன்னுடைய வாக்கினை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் விவரங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் 24 முடிவடையக்கூடிய நிலையில் இன்று அந்த தேர்தலானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை 10 முதல் மாலை 5 வரைக்கும் இந்த தேர்தலானது நடைபெறுகிறது. மாநில எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜூலை 21 குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படவுள்ள நிலையில் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் தற்போது ஜூலை 24 நிறைவடையக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவானது இன்று காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறக்கூடிய நிலையில் பிரதமர் மோடி தன்னுடைய வாக்கினை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை பின்னரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பாக்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிய ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.